அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது அபிமான நடிகரும் அரசியல் தலைவரும் ஆன விஜயகாந்த் அவர்கள் இயற்கை எழுதிவிட்டார்கள். நாம் இன்று பார்க்கக்கூடியது ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் ஃபார் த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டிரான்சிட்டிவ் வெர்ப், ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப், அதை போட்டோம்னா வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வரும். அப்படி வந்ததுன்னா அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ். பேசும் வாய்ஸாக மாற்றுவதற்குள்ள ரூல் வந்து லெட்டு ப்ளஸ் த சேம் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் பி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை, இதை நம்ம போடணும். அது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ரைட் ஏ லெட்டர். இந்த ரைட் என்பது வெர்ப் டேபிளில் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப், அதாவது ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ரைட்டிய லெட்டர் ஒரு கடிதம் இருக்கு தமிழ் அர்த்தம். இதை பேசும் வாய்ஸாக மாற்றுறதுக்கு வந்த அமைப்பு வந்து லெட்டு ப்ளஸ் த சேம் ஆப்ஜெக்ட், த சேம் ஆப்ஜெக்ட் எ லெட்டர். அதுக்கு அடுத்து பி போட்டிருக்கோம், பி பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இந்த வெர்ப்பினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ரிட்டன். அப்போ லெட் எ லெட்டர் பி ரிட்டன், ஒரு கடிதம் ஒன்றால் எழுதப்படும், இது இந்த அமைப்பு. இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து எப்படின்னு அப்படின்னா வித் ஆப்ஜெக்டோடு இருக்குது, அது நெகட்டிவ் அமைப்பு கிடையாது, இது அஃபர்மேட்டிவ் அமைப்பு. இப்போ மாத்திரம் சொன்னாலே அஃபர்மேட்டிவ் அமைப்பு. அதுக்கடுத்து ட்ரான்சிட்டிவ் வெர்ப் வருது, டோன்ட்டு ப்ளஸ் ப்ரெசன்டென்ஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்படி வந்துச்சுன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். இது ப்ரோஹிபிட்டிவ் டைப்னு சொல்லுவோம், ப்ரோஹிபிட்டிவ் டைப். அப்போ நான் மேலே ரைட் ஏ லெட்டர்னு எழுதியிருக்கேன், இங்கே கீழே வந்து டோன்ட் ரைட் ஏ லெட்டர், ஒரு கடிதம் எழுதாதே, இது ப்ரோஹிபிட்டிவ் டைப். இதுக்கு வந்து பேசி வயசுக்கு ரூல் வந்து லெட்டு போடணும் ப்ளஸ் த சேம் ஆப்ஜெக்ட் எழுதணும் ப்ளஸ் நாட்டுன்னு போடணும், அதுக்கடுத்தாப்பில் பி போடணும், அதுக்கடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதுக்கடுத்தாலும் பையும். இதில் வந்து என்ன செய்யணும்னா, டோன்ட் ரைட் ஏ லெட்டர், ஒரு கடிதம் எழுதாது, லெட் ஏ லெட்டர் நாட் பி ரிட்டன் பையும், ஒரு கடிதம் உன்னால் எழுதப்படாமல் இருக்கட்டும், ஒரு கடிதம் உன்னால் எழுதப்படாமல் இருக்கட்டும், இதுதான் இந்த அமைப்பு. இப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் நம்ம ரெண்டு டைப் படிச்சிருக்கோம். எப்படின்னு அப்படின்னா, முதல்ல உள்ளது ரைட் ஏ லெட்டர், அது வந்து கமாண்ட் சென்டென்ஸ் தான், ஆனால் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அஃபர்மேட்டிவ் டைப். ரெண்டாந்திரம் உள்ளது வந்து டோன்ட் ரைட் ஏ லெட்டர், இதுவும் கமாண்ட் டைப் தான், ப்ரோஹிபிட்டிவ் டைப், செய்யாத போகாத வராத அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கும் எப்படி பேசி வயசு மாற்றணும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்ட் வைஸ் பேசி வயசில் இன்னொன்று கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்டே இல்லாமல் சென்டென்ஸ் வரும், என்னது அது இன்ட்ரான்சிட்டி வெர்ப்பு தான் அதில் பயன்படுத்தும். அப்போ ப்ரெசன்டென்ஸ் வெர்ப் வித்தவுட் ஆப்ஜெக்ட், அதை பேசு வாய்ஸை மாற்றோம்னா யூ ஆர் ரிக்வஸ்டட் அல்லது கமாண்டட் ஆர் ஆஸ்க்டு ஆர் ஆர்டர், அப்புறம் டூன்னு போடுவோம், டூன் போட்டு
பிளஸ் த சேம் வெர்பை எழுதினா போதும். உதாரணமாக கோ டு ஸ்கூல், பள்ளிக்கு போ அப்படின்னு. யூ ஆர் ஆர்டர்ட், யூ ஆர் ரிக்வெஸ்டட், யூ ஆர் கமாண்டட், யூ ஆர் ஆஸ்க்ட். டூ என்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும், அதுக்கு அடுத்து உள்ள அந்த வாக்கியத்தை அப்படி எழுதணும். கோ டு ஸ்கூல், ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது, வித்தவுட் ஆப்ஜெக்ட் இந்த அமைப்பு. இதுலேயே நெகட்டிவ் டைப் இருக்கு, இன்ட்ரான்சிட்டிவ் இருக்கான், டோன்ட் கோ டு ஸ்கூல்னு இருக்கு. அப்போ இதில் வந்து எப்படின்னா இதே அமைப்பு தான், யூ ஆர் ஆர்டர் நாட் டு கோ டு ஸ்கூல், நீ பள்ளிக்கு போகாமல் இருக்க கட்டளையிடப்படுகிறாய். அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸும் பேசிவ் வாய்ஸும் இந்த டைப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவும் பரீட்சையில் உங்களுக்கு கொடுப்பாங்க, இதையும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். இதில் வந்து ஒரு சஜஷன் என்ன கொடுக்கணும், ப்ளீஸ் யூஸ் த எபோவ் ரூல்ஸ் ஃபார் சேஞ்சிங் ஆக்டிவ் வாய்ஸ் இன்டூ பேசிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இன்டூ ஆக்டிவ் வாய்ஸ். மேற்கண்ட விதிகளை செய்வினை செயற்பாட்டு வினையாகவும் செயற்பாட்டு வினையை செய்வினையாகவும் மாற்ற பயன்படுத்த. அதுக்கு அடுத்தாவில் ஸ்டடி த மீனிங் ஆஃப் டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் த டாபிக் ஆன் டீட்டெயில்டு ஸ்டடி ஆஃப் வெர்ப். த டீட்டெயில்டு ஸ்டடி ஆஃப் வெர்பில் வந்து உங்களுக்கு டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா என்னன்னு சொல்லியிருக்கு. அதை நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே வந்து ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி ஆஃப் வெர்ப்னு வரும், அதில் டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். இதை பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். இது சம்பந்தமான இந்த புக்லெட்டு, 11வது பாடத்தினுடைய புக்லெட்டு, இது உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த instamojo.com ராயல் பாவம் பிடிஎஃப்னு போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதை வந்து என்ன செய்யணும், நான் கண்ட்ரோலில் பட்டனை அமைச்சிக்கிட்டு அப்புறம் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு. அதே மாதிரி இதை உடனே டைரெக்டாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பை நவ் அப்படின்னு சொல்லி இதில் கண்ட்ரோல் அதில் ரெண்டு டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் வந்து உள்ளே போயிடும். நீங்கள் உங்களுடைய புத்தகத்தை இதில் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். எங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும், வேறு எங்கனாலும் ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து என்னட்டேன்னா இதை இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அது எங்களுக்கு ஒரு பேர் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த உங்களதை நான் அடுத்த கிளாஸில் உங்களை பார்க்குறேன். வணக்கம், உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.